சித்தர் பாடல்களில் இயேசு பெருமானின் நற்செய்தி என்னும் தலைப்பில் திருத்தொண்டர் சம்பத்தையா அவர்கள் நம்முடன் வகுப்பெடுக்க இருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். 2001 வந்து ஐயா தேவநாயகத்தின் இந்த வகுப்பு பற்றி, தோமாவழி தமிழர் சமயத்தை பற்றி தான் வகுப்பு பற்றி கேள்விப்பட்டு இன்னொரு நண்பர் ஒருத்தர் மூலம் நான் கொண்டு போய் அங்கே விடப்பட்டேன். என்னுடைய அனுபவ காலங்களில் வந்து நான் இந்துவாக இருந்தபொழுது இந்த கோபாவில் வந்து பிள்ளையார் வாங்கி அதுக்குண்டான வந்து அபிஷேக பீடம் சின்ன கோயில் மாதிரி அமைச்சு அப்படியெல்லாம் செய்து கொண்டு என்னுடைய பாரம்பரிய ஒரு நிலையில நான் இருந்து கொண்டிருந்தேன். 87 ரட்சிக்கப்பட்ட பின்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி இருந்தது. இத்தனை திருச்சபைகள் இருக்குது, இவ்வளவு பெரிய பிரிவுகள் இருக்கு, ஆனா அனைவருக்கும் ஒரே ஒரு பைபிள் தான் வந்து மையமா இருக்கு. இதுல எப்படி வந்து இந்த நிலையில ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இது ஏன் இத்தனை குழப்பம், ஏன் இத்தனை பிரிவுகள் என்கிறதான நிலையில எனக்கு வந்து கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிந்தக சபையில வந்து போயிட்டு ஐக்கியமாகி அங்கேயே வந்து 94 இருந்து நான் வந்து அந்த வேதாகம கல்லூரியில படிச்சு அதே சபையில உதவி ஊழியராக இருந்து பணியாற்றி கொண்டிருந்தேன். இப்படி போய் கொண்டிருந்த காலகட்டத்துல அந்த கேட்டுக்கொண்டிருந்ததான கேள்வி, எந்த நிலையில நான் அழைக்கப்பட்டு இந்த ஊழியத்துல இந்த நாட்டிலே நான் ஊழியம் செய்ய போறேன் கருத்து எனக்குள்ள மேல வந்து இருந்த பொழுது ஐயா தேவநாயகத்தினுடையதான இந்த கருத்தரங்கம் ஒன்று இந்த நம்ம கோல்டன் பீச் தங்க கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடியதான சந்திர மதன தபோவனம் என்கிறதான ஒரு இடத்துல வந்து அங்க வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டு இன்னொருத்தர் கூட்டு கொண்டு போனார். அதை நான் ஒரு 10 மணிக்கு போய் சேர்ந்துட்டேன். 9 மணிக்கு ஆரம்பிச்சு போச்சு அந்த கூட்டம். அப்ப அந்த வகுப்புல வந்துட்டு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே எனக்கு எதுவும் புரியல. அப்போ பகல் 3 மணிக்கு மேல இருக்கக்கூடியதான அந்த செஷன் வகுப்புல நான் வந்து பையா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இங்க ஏற்கனவே உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க எடுத்து வெளியே வச்சாதான் இப்ப சொல்லக்கூடியது புரியும் என்கிறதான ஒரு நிலையில ஒரு வாக்கியத்தை மட்டும் சொன்னேன். அந்த வகுப்பு ஆரம்பத்துல உட்கார்ந்து இருந்த பொழுது இருந்த நிலை வந்து எப்படி நான் இதை செய்ய போகிறேன் என்கிறதான் அந்த 12 ஆண்டுகளாக கேள்வி கேட்டு கொண்டிருந்தேன் இல்லையா, அதுதான் எனக்குள்ள மேலோங்கி இருந்தது. அப்ப 4:30 ஆச்சு. அப்ப எனக்குள்ள ஒரு தெளிவு ஆண்டவர் வந்து காண்பித்தார், நீ என்ன 12 ஆண்டுகள் வந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த இல்லையா, அந்த கேள்விக்குண்டான பதில் இதுதான், நீ கேட்ட கேள்விக்குண்டான பதில் இது, இந்த நிலையில தான் ஊழியர் செய்யணும் என்கிறதான ஒரு தெளிவை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதுக்கு பின்பு நான் அந்த நிலையில நான் வந்து சபை வந்து ஐயாவோடு சேர்ந்து தனிப்பட்ட ஒரு நிலையில வந்து அதுல தமிழர் ஆன்மீக திருச்சபை என்கிறதான நிலையில அப்ப வந்து நான் ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இந்து மக்கள் மத்தியில் ஊழியர் செய்யும்படி காண்பர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அது இந்த நிலையில நான் கற்றுக்கொண்ட பின்பு இந்துக்களோடு அவர்களுக்கு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்தி ஆன்மீக காரியங்களை விளக்க அது உதவியாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. பல பேர் வந்து இங்க ஆரம்பத்துல இந்த சபை இந்த காசிமேடு பகுதியில் ஆரம்பிக்கும் போது முக்குட்டு ரோடு அது ஆரம்பிக்கும் போது அநேகர் வந்து இது என்னமோ இங்கே இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருந்தது. பின்பு மக்கள் அனைவரும் ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் இந்த தோமாவழி நற்செய்தியை நாங்கள் வந்து சொல்லும்போது மக்களுக்கு புரிய ஆரம்பித்தது. உள்ள வரமாட்டாங்க, ஆனால் வெளியிருந்தே கேட்டுக்கொண்டு அந்த செய்தியை பற்றி தான் ஒரு விவாதம் வந்து சுற்றி நடந்து கொண்டிருக்கிறத நான் வந்து பின்னாடி நான் கேட்டுக்கிறேன். இந்துக்கள் அநேகர் வந்து நண்பர்களானாங்க. அதுக்கப்புறம் எதிர்க்க வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வீடு இருக்கும், புத்தாண்டு அப்போ வந்து கூட்டம் நடக்கும். அந்த நடக்கும் பொழுது எல்லா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா கோயிலுடையதான சத்தமும் 12 மணிக்கு அடங்கிட்டாலும் கூட நம்ம சபையினுடையதான அந்த வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் கூட யாரும் ஒரு நாள் வந்து சத்தமா வந்து நீங்க ஏன் வச்சு கேட்கறீங்கன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா, சமுதாயத்திலே நாம் இந்த இந்துக்களுக்கு ஏற்ற ஒரு நற்செய்தியை சொல்லும்போது அவர்கள் புரிந்து கொண்டு அதுல ஒரு இணக்க ஒரு முறை உண்டானது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன். அந்த வகையில இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் இந்த சித்தர் வழி நற்செய்தியிலே நாம் கடந்து போவோம். இதுல பார்த்தோம்னு சொன்னா சித்தர் பாடல்கள் இயேசு பெருமான் நற்செய்தி எப்படியெல்லாம் இருக்கிறது பற்றி நான் பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு நூல் இது இந்த தலைப்பு. இந்த தலைப்புல ஒரு சில காரியத்தை மட்டும் நான் குறிப்பா இந்த நேரத்துக்குள்ள நான் பார்க்கணும். சித்தர்கள் அப்படின்னா யாரு, சித்தர்கள் வாழ்ந்த காலம், 18 சித்தர்கள் என்பவர்கள் யார், சித்தர்கள் வகைகள் எத்தனை, சித்தர்கள் போதித்தது என்ன, அவங்க எந்த வகையெல்லாம் மக்களுக்கு வந்துட்டு கொள்கைகளும் கோட்பாடுகளும் அவங்க சொல்லிக் கொடுத்திருக்கிறா என்பதை பற்றி தான் ஒரு காரியங்களை நான் பார்க்க போகிறோம். முன்னுரையாக ஒரு காரியத்தை நான் பார்ப்போம். தமிழ் இலக்கிய வரலாற்றிலும் தமிழ் சமய சிந்தனைகளிலும் ஆய்விலும் சித்தர்களின் தனி இடத்தை பெற்றுள்ளது. இவர்கள் இறைநெறி சார்ந்து தம் இலக்கியங்களில் புரட்சிகரமான புதுமை கருத்துக்களை வெளியிட்டவர்கள். மேலும்
மருத்துவம், ரசவாதம், சோதிடம், வானியல் முதலிய கலைகளிலும், மந்திரம், தந்திரம், குண்டலினி யோகம் முதலிய யோக பயிற்சிகளிலும் பேராற்றல் படைத்தவர்கள். எவ்வகைய சமய சமூக அமைப்புகளுக்கும் கட்டுப்படாது வாழ்ந்த தனி வகை சிந்தனையாளர்கள். இவர்களது வரலாறுகளும் படைப்புகளும் இலக்கிய சமய ஆய்வாளர்களுக்கு, ஆர்வலர்களுக்கு முழுமையாக புரிந்து கொள்ள இயலாத புதிராகவே என்றும் விளங்குகின்றன. என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இதுல ஆய்ந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு புரியல, ஆர்வலர்களுக்கு ஒன்று புரியாத புதிராகவே இருக்கு. ஏன்னு பின்னாடி நாம் பார்ப்போம். இந்த வகையில் சித்தர் இலக்கியங்கள் சிலவற்றில் புலனாகும் கடவுள் கோட்பாடுகளை கிறிஸ்தவ சமயத்தின் திருமறை நூலான விவிலியத்தின் கடவுள் கொள்கைகளுடன் ஒப்பிட்டு ஆராயும் போதுதான் அதன் உண்மைத்தன்மை அறிய முடியும். தமிழ் சித்தர் இலக்கியம் இந்தியா முழுவதிலும் பறந்து விளங்கிய ஒரு இயக்கத்தின் கிளை வளர்ச்சியே என்ற கருத்தும் விளக்கப்படும். இரண்டாவது தலைப்பு, சித்தர்கள் என்பவர் யார்? பல அறிஞர்கள் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. சில அறிஞருடையதான கருத்துக்களை மட்டும் நாம் பார்க்க போறோம். ஒன்று, சண்முகானந்த சுவாமிகள் அப்படின்னு அவர் சொன்னார், சித்தத்தில் சிந்தித்தவரே உடலும் உண்பனவும் எய்தி துய்ப்பர், கால் பிடித்து மூல கலையை எழுப்பி மணி மருந்து மந்திரங்களின் துணையால் மாறாத மணி அமுத உண்டான முப்பரியா நல்லடும் நல்லுடம்பு பெற்றவர் சித்தர். அதாவது எந்த விதத்திலும் துன்பத்துக்கு ஆளாகாதபடிக்கு அந்த மூல கலையை கற்று வாழ்ந்து கொண்டிருந்தவங்க தான் இந்த சித்தர்கள் சொல்லிட்டு ஒரு அறிஞர் சொன்னார். ரெண்டாவது, ஆய்வறிஞர் காசு பிள்ளை, கா சுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, சித்தர்கள் பண்டை காலத்து அறிவருள் ஒரு சாரார், யோகம் பயின்று விரிந்த காட்சி விட்டு பொருள்களின் உண்மை இயல்புகளையும் அவற்றை பயன்படுத்தும் முறைகளையும் அறிந்து அவர்கள் தமிழில் மருத்துவ நூல், மந்திர நூல், ரசவாத நூல், யோக நூல் என்னும் பல்வகை இலக்கியங்களை உலகுக்கு ஈந்தனர் அப்படின்னு சொல்றார். மூன்றாவது ஒரு அறிஞர் சொல்றார், அருணாச்சலம் அப்படின்றவர், சித்தி எய்தியவர்கள் பேரின்பம் சித்திக்கப்பட்டவர்கள், கடவுளை காண முடியும் என்று கண்டு அல்லது அறிந்து தெளிந்தவர்கள், இவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றார். வரதராசனார் என்ன சொல்றாருன்னா, சித்தர்கள் சாதி வேறுபாடுகளை கடந்தவர்கள், மூட நம்பிக்கைகளுக்கு இடம் அளிக்காதவர்கள், சடங்குகளோடு ஒட்டிய வழிபாடுகளை போற்றாதவர்கள், தத்துவ ஞானிகள், மெய்யுணர்வு பெற்றவர்கள். கைலாசபதி என்கிறதான ஒரு அறிஞர் சொல்றார், சித்தர்கள் விளங்கிய அறிவுடையவர்கள் சொன்னார். ஆறாவதாக, காத்தா திருநாவுக்கரசு அப்படின்ற அறிஞர் சொல்றார், கட்டற்ற சிந்தனையாளர்கள், அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடே இல்லை. கட்டுப்பாடுன்னு சொன்னாக்கா இவ்வளவுதான், இதுக்குள்ளதான் அவங்க வந்து ஆய்வு செய்வாங்க அப்படின்றது இல்லை, கட்டற்ற சிந்தனையாளர்கள் தான் சித்தர்கள் சொல்றார். தேப்போ நீனாட்சி சுந்தரன் சொல்றார், கடவுளை காண முயல்பவன் பக்தன், கண்டு தெளிந்தவன் சித்தன். இதுதான் வந்து அறிஞர்கள் பலர் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு சிலருடைய கருத்தை தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். சரி, சித்தர் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? சித்து என்னும் சொல் சித்தம் என்ற சொல்லோடு தொடர்புடையது. எனவே சித்தத்தை வென்றவர்கள் சித்தர்கள். இரண்டாவது, சித்தி என்ற சொல்லுக்கு அடைதல் என்பது பொருள். எனவே சாயூச்சிய நிலை எனப்படும் சித்தி நிலையை அடைய பெற்றவர்கள் சித்தர்கள். அதாவது இறைவனோடு இணைந்த நிலையில மேலான நிலை நாம் சொல்றோம் இல்ல, அந்த நிலையை வந்து பெற்றவர்கள் சித்தர்கள் சொல்றார். மூன்றாவது, இறைவனை சத்து சித்து ஆனந்த வடிவனன் என்பர். இதில் சித்து என்பது பேரறிவினை தெளிந்த ஞானத்தை குறிக்கும். இறைவனை அறிதலாகிய இப்பேரறிவை தெளிந்த ஞானத்தை பெற்றவர்கள் சித்தர்கள். நான்காவது, சித்தர்கள் அப்படின்னு சொன்னா யார் என்ற சொல்லுக்கு பொருள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையும் சிவபெருமானையும் அருகிய நிலையில் முருகனும் சித்தன் என அழைக்கப்படும். முருகனை கூட சித்தர்கள் சொல்லி சித்தர்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. தமிழ் மரபு இதுல வந்து இருக்கிறது. ஆகவே இருவரும் சித்தராக கொண்டு சமய சார்பற்றினரில் பாடி வழிபட்டவர்கள் சித்தர் ஆவர். அதாவது முருகனையும் சிவனையும் முக்கியமாக பிதாவையும் குமாரனையும் குமரக்கடவுளையும் அவங்க முதன்மை கடவுளாய் கொண்டு செயல்பட்டவர்கள் சித்தர்கள் சொல்லி சொல்றேன். சரி, பதினெட்டு சித்தர்கள் யாருன்னு சொன்னாக்கா, இது முக்கியமானவர்கள் பார்க்கும்போது அகத்தியர், போகர், போரக்கர், திருமூலர், சட்டைமுனி, கொங்கனர், இடைக்காலர், நந்திதேவர், மச்சமுனி, கமலமுனி, சுந்தரானந்தர், சிவவாக்கியர், ராமதேவர், தன்வந்திரி, வால்மீகி, பதஞ்சலி, தேரையர், பாம்பாட்டி சித்தர், புதம்பை சித்தர், இவங்க ஒவ்வொரு காலகட்டத்துல வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அதை வந்து பின்னாடி நாம் பார்க்க போறோம். சித்தர்கள் காலத்தை பற்றி நாம் பார்க்கும்போது
சித்தர்கள் வாழ்ந்த காலத்தை பற்றி ஆய்ந்து பார்க்கும்போது சித்தர் இலக்கியங்களில் சமகால அரசர்கள், சான்றோர்கள், நிகழ்ச்சிகள் போன்ற பிற செய்திகளை குறிக்கும் மரபு இல்லாத இயல்பு. இதுதான் இயல்பு. ஏன்னு சொல்லி பார்க்கறோம். அதாவது இந்த அரசர்கள் வாழ்ந்தா, இந்த அரசர்களை பற்றியோ சான்றோர்களை பற்றியோ, இந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொல்ல பற்றி அந்த பாடல்கள் எதுலுமே வந்து அவங்களுடைய எழுத்துக்களை காண முடியும். ஏனெனில் சித்தர்கள் அக்கால அரசர்களையோ, அரசியல் அமைப்புகளையோ, சமய தலைவர்களையோ சார்ந்து வாழ்ந்தவர்கள் அல்ல. யாரையும் சார்ந்து அவங்க வாழல. அதனால அவங்களை பற்றிய குறிப்புகளை அந்த பாடல்ல வந்து அவங்க குறிப்பிடப்படுற. உண்மையில் இவற்றை மறுத்தும் எதிர்த்தும் வாழ்ந்த புரட்சியாளர்கள் தான் சித்தர்கள். ஆயினும் அவர்களது இலக்கியங்களில் அக்காலத்தில் வழக்காற்று சொற்கள், பழமொழிகள், சில பொருட்களின் பெயர்கள் ஆகியன இடம்பெற்றுள்ளன. இப்ப அந்த காலகட்டத்துல இவர் இந்த காலத்துல வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த காலகட்டத்துல இருந்த சில பொருட்களுடைய பெயர்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும், இடம்பெற்ற பழமொழிகள் இருக்கும், வழக்காடக்கூடியதான சொற்கள் இருக்கும். இதை வைத்து இவர் இந்த காலத்துல வாழ்ந்தார் என்று சொல்லி ஆய்வறிஞர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆய்வுலகம் அதை ஏற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த பெயர்கள் ஆகியன இடம்பெற்றிருக்கும். ஆய்வுலகம் ஏற்றுக்கொண்ட நெறிமுறைகளின்படி இவற்றை துணையாக வைத்து சித்தர்களின் காலத்தை கணிக்க ஆய்வாளர்கள் பலர் முயன்றிருக்கிறாங்க, எல்லாம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இந்த பொருள், இந்த வார்த்தை, இந்த பழமொழி, இந்த சொல்லாடல் இந்த காலத்துல இருந்து, அதனால இவங்க இந்த காலத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா, கிபி 5 அல்லது 6 நூற்றாண்டு திருமூலர் வாழ்ந்தார் என்று கணிக்கப்படுது. இது கணிப்பு தான். 15 அல்லது 16 நூற்றாண்டுல சிவவாக்கியர், பத்திரக்கிரியார், பட்டினத்தார், பாம்பாட்டி சித்தர், அகப்பே சித்தர், அழுகுனி சித்தர் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கணிக்கிறாங்க. 17-18 நூற்றாண்டுல நந்தீஸ்வரர், ராமதேவர், காகபுசுண்டர், ரோமரிஷி, அகத்தியர், போகர், சட்டைமுனி, சுப்பிரமணியர் இவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஆய்வுல வந்து கணிக்கப்படும். சரி, சித்தர்களுடையதான பல பிரிவு. சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 வகையான நிலையில வந்து அவங்க காணப்பட்டாங்க. 1, அவங்க ஞான சித்தர்கள், காயச்சித்தர்கள், சன்மார்க்க சித்தர்கள். ஆன்மாவை பற்றி பாடினவர்கள் வந்து ஞான சித்தர்கள் சொல்லப்படுறாங்க. இந்த உடலியல் காயங்கள், காயமே இது பொய்யடா, வெறும் காற்று இடத்த பொய்யடான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாடு, அவங்க வந்து காயச்சித்தர்கள் சொல்லப்படுறாங்க. சன்மார்க்க சித்தர்கள் சொல்லி சைவத்தையும் இந்த சித்தர்களுடைய கோள்களை இணைப்பு செய்து வரக்கூடியதுதான் சன்மார்க்க சித்தர்கள் சொல்லப்படுறாங்க. சித்தர்கள் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்களாக விளங்குவதால் அவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலும் அவற்றிற்கு அடிப்படைகளாக அமையக்கூடிய பிற பின்புலங்களின் அடிப்படையிலும் அவர்களை சில பிரிவுகளாக பகுத்து பார்ப்பது ஆய்வாளர் மரபுவார். அதனுடைய அடிப்படையில தான் சித்தர்கள் 3 பிரிவுகளாக நான் பிரிச்சு பார்த்தேன். இப்ப சொன்னாலே 1, ஞான சித்தர்கள், அவங்க ஆன்மாவை பற்றி முக்கியப்படுத்தி வந்து பேசியிருக்கிறாங்க அவருடைய பாடல்கள். 2, காயச்சித்தர்கள்னு சொன்னா உடல் சார்ந்த கருத்துக்களை, உடல் எப்படி நாம் தூய்மையா வச்சுக்கிறது, அதை எப்படி நாம உடல் நலத்தோடு கூட பாதுகாத்துக் கொள்வது, அதை எப்படி நாம தேவையில்லாத அழுக்கு சேராம பாதுகாத்துக் கொள்வது என்கிறதான நிலையில வந்துட்டு அதை சொன்னவங்க தான் காயச்சித்தர்கள். 3, சன்மார்க்க சித்தர்கள், அதாவது ஆன்மீகத்தையும் இந்த சைவ சமயத்தையும் இந்த இணைப்பு, இந்த ஆன்மீக கருத்தை இணைக்க முயற்சி எடுத்தவங்க தான் சன்மார்க்க சித்தர்கள். சரி, இப்ப இந்த சன்மார்க்க சித்தர்கள் என்று சொன்னாக்க கொள்கைகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே நூலானது திருமந்திரம், சித்த மார்க்கத்தின் தொடக்க நூல் என்று சொல்லலாம். திருமூலரின் திருமந்திரம் 12 திருமுறைகள் ஒன்றாக சேர்க்கப்பட்டிருப்பதால் சைவ நெறிக்கும் சித்தர் நெறிக்கும் இடையில் பாலம் அமைத்த சிறந்த நூலாகும். சித்தர் இலக்கியம் என்ற வகையில் பல்வேறு தனிச்சிறப்புகளை உடைய நூலாக திருமந்திரம் விளங்குகிறது என்பதும் அதனுடைய தனிச்சிறப்பு. அதே போல சிவ வழிபாட்டையும் சக்தி வழிபாட்டையும் இணைக்கிறது. இதில் திருமூலர், போகர் ஆகிய 2 சித்தர்களும் அடங்குவர். நாம அடுத்த பிரிவு வந்து பார்க்கும்போது ஞான சித்தர்கள். மனித உடம்பை அழியக்கூடியது என்றும் உலகத்தை பொய்யானது என்றும் கருதுபவர்கள் யோக நெறிகளின் மூலமாக இறைவனோடு ஒன்றி நிற்கும் நிலைக்காக இயங்கும் இவர்கள் சிவ வழிபாடு செய்பவர்கள் சமுதாயத்தில் சமத்துவத்தை வலியுறுத்தி பிராமண ஆதிக்கத்தையும் பிராமணர்கள் போற்றுகின்ற ஆகம வேத நெறிகளையும் சமய சடங்குகளையும் எதிர்த்து குரல் கொடுக்கும் புரட்சியாளர்கள். தங்களை பற்றிய செய்திகளை அதிகம் வெளியிட விரும்பாத இவர்கள் ஒரே கடவுளை வணங்கும்படி மக்களை அழைப்பவர்கள். இவர்கள் சமய பொதுமையை போற்றுபவர்கள் என்ற உண்மைக்கு சிவ வாக்கியரது பாடல்கள் பல சிறந்த சான்றுகளாக அமையக்கூடியன. உருவ வழிபாடு, ஆகம புராணங்கள், வேத விதிகள், தீர்த்தமாடுதல். தீர்த்தமாடுதல்னு சொன்னா குளங்குளமா போயிட்டு வந்துட்டு ஊருக்கு அந்த கோயில்கள் தோறும் புண்ணிய நீராடு, புண்ணிய தலங்களுக்கு செல்லுதல், உயிர் பலி கொடுத்தல் முதலியவைகளை மிக கடுமையாக கண்டித்து அவைகளால் பயன் ஏதும் இல்லை என்று வலியுறுத்தும்
இவர்கள் குந்தலினி யோகத்தால் கூட இறைவனை அடைய முடியாது என்று கூறுகின்றனர். மேற்கண்ட வகையில் இருக்கிறவங்க சித்தர்கள் வந்துட்டு வர்றாங்க. பட்டினத்தார், பத்திரகிரியார், சிவவாக்கியர், பாம்பாட்டி சித்தர், அகப்பே சித்தர், குதம்பை சித்தர், அழுகணி சித்தர், இடைக்காட்டு சித்தர், கடுவழி சித்தர் ஆகியோர் இதுல வந்து இரண்டாவது பிரிவில் வந்து அடங்குறாங்க. சன்மார்க்க சித்தர்கள்ல போக சித்தரும் திருமூலரும் வந்து வராரு. ஞான சித்தர்கள் இந்த இப்ப பார்த்த அந்த பேருள்ளவங்கலாம் வந்து வராங்க. மூன்றாவது இருக்கிறது காயச்சித்தர். காயச்சித்தர்களின் போர் சக்தியை பல்வேறு பெயர்களால், அதாவது பாலை, மனோமணி, உமாதேவி வழிபடுது. ஞான சித்தர்களை போலன்றி இந்த உடலை அழியாமல் நிலைநிறுத்துவதிலும் இளமையை போற்றி காப்பதிலும் பல்வேறு சித்திகளாகிய ஆற்றல்களை பெறுவதிலும் விருப்பமுடையவர்கள் தான் இந்த காயச்சித்தர். அதற்காகவே யோகம், வைத்தியம், ரசவாதம் மற்றும் மாய வித்தைகளை பயந்து நிற்பவர்கள் உடலை அழியாது காக்கும் காயத்தை, அதாவது காய கற்பகத்தை உண்டாக்க முனைந்தவர்கள். உடலை எப்படியெல்லாம் நம்ம வந்து அழியாமல் பாதுகாக்கலாம், அதுல முயற்சி எடுத்தவங்க தான் இந்த காயச்சித்தர். சரி, சித்தருடைய கடவுள் கோட்பாடுகளை பற்றி நாம் எடுத்து பார்க்கும்போது, சித்தர்களின் கடவுள் கோட்பாடுகள், கொள்கைகள் மற்றும் சமய சிந்தனைகளிடையே பல நுண்ணிய வேறுபாடுகள் காணப்படுவது ஆய்ந்து பார்க்கும்போது நமக்கு புலனாகும். அவனுடைய பாட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியதான கடவுள் கோட்பாட்டை பற்றிய நுண்ணிய கருத்துக்களை உள்ளடக்கி வச்சிருக்கிறார். அதுல ஒன்று, சித்தர்கள் அனைவரும் பொது நிலையில் ஒன்றுபட்ட சமய சிந்தனைகள் பலவற்றையும் வெளியிட்டு இருக்கின்றார்கள். இத்தகு கருத்துக்கள் தொகுப்பு அல்லது கொள்கைகள் தான் சித்த மார்க்கம் அல்லது சித்த நெறி என பொதுவாக அழைக்கப்படுகிறது. சமயவாதிகளைப் போல எந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படாதவர்கள் சித்தர்கள் ஆவர். வரைமுறைக்கு உட்படாதவர்கள், எந்த சமய அமைப்புகளையும் சாராதவர்கள், தாம் உணர்ந்த உண்மைகளை துணிவுடன் தம் பாடல்கள் வெளியிட்டவர்கள் தான் இந்த சித்தர்கள். அதில் பார்த்தோம்னு சொன்னாக்கா, ஒன்று அவங்களுடைய கோட்பாடு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அவங்களுடைய கடவுள் கோட்பாடுகளை பற்றி வெளியிட்ட அந்த காரியங்களை வந்து விசைப்படுத்தி நாம் பார்க்கும்போது, இறை நம்பிக்கை புரட்சிகரமாக வெளிப்படுத்தியவர்கள் தான் இந்த சித்தர்கள். அதுல சாதி அமைப்பு, வேத ஆகம, புரோகித முறைகளை சித்தர்கள் எதிர்த்து புரட்சி செய்தனர். கடவுளின் பெயரால் மதங்களும் மனிதர்களும் செய்யும் கொடுமைகளை எதிர்த்தனர். கடவுள் பெயரால் அங்க அக்கிரம அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் தப்புன்னு சொல்லி தட்டி கேட்டவங்க புரட்சிகரமான கருத்தை வெளிப்படுத்தியவங்க தான் சித்தர்கள். ஒன்று. இரண்டாவது, ஓரிரை கோட்பாடு உடையவர்கள். சித்தர்கள் ஓரிரை கோட்பாடு கொண்ட தூயவர்கள். மோனோதீஸ்டிக் பியூரிட்டேஷன் கிரீட்னு சொல்லி சொல்லக்கூடிய பியூரிட்டன் கிரீட், ஓகே, ஓரிரை கோட்பாடு, மோனோதீஸ்டிக் பியூரிட்டன் கிரீட், ஓரிரை கோட்பாட்டை போற்றும் இவர்களில் சிலர் சிறுதெய்வ வணக்கத்தையும் அவற்றிற்கு உயிர் பலி தகுந்ததையும் கண்டித்து பாடியுள்ளனர். பேய்களையும் பிடாரிகளையும் வணங்குவதையும் வன்மையாக கண்டித்து பாடியுள்ளனர். மூன்றாவது பார்க்கும்போது, குரு வழிபாட்டை கடுமையாக மறுப்பவர்கள் சித்தர்கள். சித்தர்களின் கடவுள் கொள்கைகளில் முதன்மையானதாக பலர்களுடைய கருத்து கருதப்படுவது அவர்தம் குரு உணக்க மறுப்பேயாகும். சித்தர்களின் பாடல்களில் அதை காணலாம். அடுத்து அவங்க சொன்ன கோட்பாடுகள் வந்து, உள்ளத்துள் உறையும் இறைவனை காண முயன்றவர்கள். இறைவன் சீவனாகிய நமக்குள்ளே இருக்கின்றான், இதை நாம் உயிர்த்துணர வேண்டும் என்று சித்தர்கள் வலியுறுத்துகின்றனர். அடுத்து அவங்க சொன்ன கருத்து வந்து, இறைவனை குருவழி உணர்ந்தவர்கள். இறை அனுபவம் பெற விழையும் ஆன்ம சாதகன், ஆன்மாவில ஒரு விருப்பம் கொண்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா, ஒருவன் குரு ஒருவரை நாடி அவரால் ஞானம் உணர்த்த பெற்றாலன்றி உயித்தல் அடைய இயலாது என்பது சித்தர் பாடல் உணர்த்தும் ஒரு முக்கிய கொள்கையாகும். என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னாக்க, நாம தான் தோண்டித்தனமா எதையும் வந்து சிந்திக்காம ஒருவர் ஏற்கனவே கற்று உணர்ந்தவர்கிட்ட நாம கற்றுக்கொண்டு அதன்படி நாம் இறைவனை காண நாம் முயற்சிக்க வேண்டும், அதன்படி அவரை நாம் அனுபவிக்க, அதாவது நெறிமுறையோடு கூட நாம அதுல பின்பற்றி வாழ வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அடுத்த கருத்து அவங்க சொல்றதும், சமய சடங்குகளையும் ஆகம புராண சாத்திரங்களையும் மறுத்தவர்கள். எதற்கும் எவருக்கும் அஞ்சாத சமய சீர்திருத்தவாதிகளாகவும் கிளர்ச்சியாளர்களாகவும் விளங்கிய சித்தர்கள் பிராமண ஆதிக்க மறுப்பாளர்களாகவும் சடங்குகளை எதிர்ப்பாளர்களாகவும் விளங்கினர். மேலும் பிராமண ஆதிக்கத்திற்கு வழிகோலாக கூடிய ஆகம புராண சாத்திரங்களையும் இவர்கள் கண்டிக்கின்றனர். சமய உலகில் இவை வணிக கருவிகளாக பயன்படுத்தப்படுவதால் மனம் வெந்துபி தங்கள் பாடல்களில் கண்டித்து பாடினர். இதுதான் வந்து சித்தர்கள் சொன்னதான கடவுள் கோட்பாடுகளை பற்றி இருக்கிறது. சித்தர்கள் யோவான் சானனை போல செயல்பட்டவர்கள். எப்படி அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, சித்தர்கள் இறைவனை பற்றி போதிக்கும் போது யாருக்கும் அஞ்சாமல் அதே நேரத்தில்
மற்றவர்கள் தெளிவு பெறும்படியாக உண்மையை உண்மையாக யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் உலக பொருள் மீது பேராசை கொள்ளாமல் திருப்பணியை தங்கள் பாடல் மூலம் நிறைவேற்றினர். யோவான் ஸ்நானகனைப் போல அவர்கள் செய்துள்ளனர். மத்தேயு 23:33 சொல்லியிருக்கிறது, பாம்புகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக தண்டனையிலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் என்று நற்செய்தியை கேட்கும் அந்த மக்களை பார்த்து கடிந்து கொண்டு நற்செய்தியை கற்றுக் கொடுத்தது போல சித்தர்கள் பொய் கலப்பில்லாமல் உண்மையை உண்மையாக மக்கள் தெளிவு பெற திருப்பணி ஆற்றினார்கள். யோவான் ஸ்நானகனைப் போல அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர்கள் சித்தர்கள் ஆவர். மேலும் அவரை போல அரசனை தவறு செய்தாலும் உயிர் கஞ்சாமல் சித்தர்கள் திருப்பணி செய்தார்கள். நெஞ்சு உரம் மிகுந்தவர்களாக துணிவு கொண்டவர்களாக சித்தர்கள் வாழ்ந்தனர். சித்தர்கள் இயற்கைக்கு மேற்பட்ட மனித அறிவிற்கும் அப்பாற்பட்ட பரிசுத்தாவியான் வழிநடத்தப்பட்டவர்கள். அது எப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது, புனித தோமா இந்தியாவுக்கு வந்த பின்பு உருவான தோமாவழி தமிழர் சமயமாகிய சைவம் வைணவமாகும். இவை ஆரியரின் ஆக்கிரமிப்பால் அடிமைப்படுத்தப்பட்ட பொழுது நம் நாட்டில் சாதியற்ற தாழ்வு, இறைபக்தியில் மூட பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரங்கள் முதலியவற்றால் மக்கள் திசை திருப்பப்பட்டார்கள். புனித தோமாவழி தமிழர் சமயமாகிய சைவம் சைவத்தில் பற்றுதல் உள்ள வைணவத்தில் சைவ வைணவத்தில் பற்றுதல் உள்ள கடவுளின் பிள்ளைகள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக எழுப்பப்பட்ட கடவுளால் பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட்ட ஊழியர்கள் தான் தமிழ்நாட்டில் எழும்பிய சித்தர்கள் ஆவர். ஆக நாம் வேதாகமத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது எப்படி வந்து அங்க வந்து அப்போஸ்தலர்கள் வந்து பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட்டாங்களோ, இயேசு பெருமானுடையதான வழியை பின்பற்றி வாழ்ந்த அந்த அப்போஸ்தலர்கள், அதே போல இங்க தோமாவின் மூலம் கொடுக்கப்பட்டதான இந்த சைவ வைணவத்தினுடைய அடிப்படையிலே அவர்கள் இந்த குறிப்பிட்ட அந்த பக்தி இயக்கத்திலே மக்களை சரியான நிலையில கொண்டு போக வேண்டும் என்பதற்காக வழிநடத்தப்பட்ட கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதான பரிசுத்தாவில் வழிநடத்தப்பட்டவர்கள் இந்த சித்தர். மத சட்டங்களுக்கு கட்டுப்படாமல் உண்மைக்காக மக்களை வழிநடத்தப்பட தெளிவான கடவுள் பற்றாளர்களாக சாதியற்ற தாழ்வு மூட பக்தியிலிருந்து மக்களை விடுவிக்க, சடங்காச்சாரங்களில் இருந்தும் மக்களை விடுவிக்க பரிசுத்தாவினால் எழுப்பப்பட்டவர்கள் நம் தமிழ்நாட்டில் வாழ்ந்ததான சித்தர்கள். வெவ்வேறு காலகட்டங்களில் சித்தர்கள் தோன்றி இருந்தாலும் இயேசு பெருமான் சீடர்களாய் இருந்தவர்களுக்கு அவரால் கொடுக்கப்பட்ட நற்செய்தி பணியை போன்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்கமாக செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டுள்ள பூமியின் கடைசி பரிந்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற திருவசனத்தின்படிக்கு இந்தியாவின் தோமாவழி தமிழர் சமயத்திற்கு தன்னலமற்ற இறை தொண்டாற்றியவர்கள் சித்தர்களே ஆகும். சித்தர்களின் ஊழியத்திற்கு அடிப்படையாக இருப்பது பரிசுத்தாவின் மூலம் அவர்கள் பெற்ற வழிநடத்துதல் என்பதை சித்தர்களை பற்றி நாம் ஆய்ந்து பார்க்கும் பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது எந்த வகையில் அவங்க வழிநடத்தப்பட்டாங்க என்பதற்கு பரிசுத்தாவின் மூலம் அந்த மூலம் என்ன என்பதை அவனுடைய பாடல்களில் இருந்து நாம் எடுத்து காட்டும் பொழுது அங்கே இருப்பது இறைவனுடையதான இந்த தூய அருள் சக்தியினுடையதான வழிநடத்தல் என்பதை நாம உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். மேலோட்டமா நாம் பார்த்தா தெரியாது. அதுதான் நாம் பார்க்கணும். சித்தர் பாடல்கள் சமுதாயத்திற்கு வழங்கும் கடவுள் கோட்பாடுகள். அவங்க சமுதாயத்திற்கு எந்த கடவுள் கோட்பாட்டை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சமுதாய இடர்களை துடைத்திடவும், மக்களின் அறியாமை அகற்றி அவரது உள்ளங்களில் விழிப்புணர்வை விதைத்திடவும் பாடுபட்ட பெருமக்களாக அவர்கள் விளங்குகின்றனர். அவ்வகையில் அவர்கள் தெளிவுபடுத்தி விளக்கி உரைத்த கடவுள் கோட்பாடுகளை சமுதாயத்து அவர்கள் வழங்கிய கொடைகளே, சமுதாயத்துக்கு வழங்கின கொடைகளே மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு, அவங்களுடைய அறியாமை அகற்றுவது, அவங்களுடைய சமுதாயத்தில் அவங்களுக்கு இருந்ததான ஏற்றத்தாழ்வை நீக்குவது முதலான காரியங்களை வந்துட்டு இந்த சித்தர்களுடையதான பாடல் மூலம் சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கின்றது. அடுத்து நாம் பார்க்கும்பொழுது இந்த சித்தர்களுடையதான வழங்கிய கடவுள் கோட்பாடுகளை மூன்றாக நாம் பகுத்து பார்க்கலாம். 1, கடவுளின் தன்மைகளை விளக்குதல். 2, மனித சமுதாயம் கடவுளை அடையும் வழியை புலப்படுத்துதல். 3, கடவுளை அடைவதில் உள்ளதான சமுதாய தடைகளை கடிவதும் விளக்குவதும் என்கிற நிலையில நாம் பார்க்கிறோம். இப்ப நாம் பார்க்க போறது வந்து சித்தர் பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். இப்ப இதுவரைக்கும் இருக்கக்கூடியதுல யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஒரு 300 தான் நாம் பார்த்திருக்கோம். இப்ப பாடல்களை நம்ம வந்து பார்க்கணும். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா நீ சொல்ல? சரி, பாடலை நாம் பார்க்கும்போது சித்தர் பாடல் சிவவாக்கியருடைய பாடலை நாம் பார்க்கிறோம். நட்டக்கல்ல தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே
சுற்றி வந்து மூணு மூணு வந்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சாட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு சொல்றான். நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மூணு மூணு வந்து சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில் சுட்ட சட்டி சாட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. பாடல் என்ன சொல்றார் சிவபக்தன்னா, நட்டக்கல்லை கல்லை எடுத்து நட்டி வச்சுட்டு தெய்வம் என்று கடவுள் என்று நினைத்து நாலு புட்பம் சாற்றியே நாலு பூக்களை எடுத்து தூவிட்டு சுற்றி வந்து சுற்றி சுற்றி வந்து முணுமுணுவென்று பொருள் அறியா மந்திரங்களை சொல்வதால் என்ன பயன்? அடுத்த வயது சொல்ற நட்டக்கல்லும் பேசுமா, இப்பா நட்டி வச்சிருக்கக்கூடிய கல்லு உன் கூட பேசுமா, நாதன் உள்ளிருக்கையில இறைவன் உனக்குள்ள இருக்கிறார் என்பது அறியாம சுட்ட சட்டி சட்டுவோம், சமையல் செய்து நீ சாப்பிடுற இல்லையா பாத்திரம், என்ன சமையலை செஞ்சேன்னு அந்த பாத்திரத்துக்கு தெரியுமா? இந்த பாத்திரத்துக்கு தெரியாதே, செய்யற உனக்கு தான் அது மறக்கறியா இல்ல அசைவமா சைவமானு சொல்லி தெரியும். அதுதான் சொல்ற நட்டக்கல்லை தெய்வம் வந்து நாலு புட்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணு வந்து சொல்லு மந்திரம் ஏதா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சி வாரியுமோ. பொருளை நாம் பார்க்கும்போது கடவுள் உனக்குள் இருக்கிறார் என்பதை உணராமல் கடவுள் என்று நினைத்து ஒரு கல்லை எடுத்து நட்டு வைத்து நாலு பூக்களை தூவி சுற்றி சுற்றி வந்து முணுமுணுவென்று பொருள் அறியா மந்திரங்களை சொல்வதால் என்ன பயன்? அந்த கல் உன்னுடன் பேசுமா? நாம் சமையல் செய்து சாப்பிடும் பாத்திரத்திற்கு செய்யும் சமையலின் சுவை அறிய முடியுமா? அப்ப அதுக்கு வந்து நம்ம திருமறையில் இருக்கக்கூடிய வசனம் நமக்கு சொல்வது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3:17. அடுத்து இன்னொரு பாடல் நாம் பார்க்கும்பொழுது, இருக்கு நாலு வேதம் எழுத்தரை ஓதினும் பெருக்க நீர் பூசினும் விதத்தினும் பிரான் இரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமோ அப்படின்னு அந்த பாடல சொல்றேன். இருக்கு நாலு வேதமும் எழுத்தரை ஓதினும் பெருக்க நீர் பூசினும் விதற்றினும் பிரான் இரான் உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமோ. ஒரு வாக்கியத்தை நான் பார்க்கும்போது, இருக்கு நாலு வேதம், நாலு வகை வேதங்கள், எழுத்தரவே ஓதினும் எழுத்து பிழை இல்லாமல் அதை சொன்னாலும், பெருக்க நீர் பூசினோம் நெத்தி நிறைய திருநீரை வந்து போட்டு பூசிக்கிட்டாலும், பிதற்றினாலும் அதை புலம்பினாலும் பிரானிரான் இறைவன் அதில இருக்க போவது இல்லை. உருக்கி நெஞ்சை உட்கலந்து உள்ள முருகி இறைவனோடு நம் நெஞ்சம் உட்கலக்க வேண்டுமானால் உண்மை கூற வல்லிரேல்னு சொல்றார். நமது எல்லா காரியங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மை கூறவில்லை என்றால், அதாவது ஒருவன் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் என்கிற இந்த காரியத்தை தான் இங்க வந்து சொல்ல வர்றார். அப்ப உண்மை கூற வல்லிரேல், நமது எல்லா காரியங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மை கூறவில்லை என்றால், வெளிப்படுத்தவில்லை என்றால், கடவுளுக்கு முன்னாடி சொல்லலைன்னு சொன்னா, சுருக்கமற்ற சோதியை நீக்கமற நிறைந்த ஒளிவடிவாய் விளங்கும் இறைவனை தொடர்ந்து கூடலாகுமோ, தொடர்ந்து கூடி ஒன்று சேர முடியுமா? அதான் சொல்றாரு. இதனுடைய பொருள் வந்து நாம திரட்சியான பொருள் அந்த பாட்டை நான் சொல்லிடுறேன். ருக்கு நாலு வேதமும் எழுத்தரை ஓதினோம், இந்த ரிக்கேஜூர் சாம அதர்வன் அதை பத்தி சொல்ல, இருக்கிற எல்லா வேதத்தையும் எழுத்து பிசை இல்லாம நீங்க சொன்னாலும், பெருக்க நீர் பூசினும் நேத்து நிறைய நீரை பூசிக்கிறீங்க திருநீரை பூசிக்கிட்டாலும், பிதற்றினோம் அது என்னென்ன புலம்புறீங்க பிரானிரான் அதெல்லாம் கடவுள் அப்படியெல்லாம் போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் நடக்காது, உருக்கி நெஞ்சை உட்கலந்து உண்மை கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை தொடர்ந்து கூடலாகுமோ. பொருள் திரண்ட பொருள் என்னன்னு கேட்டா, நால் வகை வேதங்களை பிழையில்லாமல் சொன்னாலும் நெத்தி நிறைய திருநீரு பூசினாலும் புலம்பினாலும் இறைவன் அதில் இருப்பதில்லை, உள்ளம் உருகி இறைவனோடு நம் நெஞ்சம் அவரோடு கலக்க வேண்டுமானால் நம்மை ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையை கூறவில்லை என்றால் நீக்கமர நிறைந்த ஒளிவடிவாய் விளங்கும் இறைவனை தொடர்ந்து கூடி ஒன்று சேர்ந்து நாம் வாழ முடியாது என்று சொல்லுகிறார். அதுதான் நம்ம பார்க்கப்போறோம். அந்த ஒன்னு யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்றார். அகத்திய ஞானத்தில் இன்னொரு பாடல் நாம் பார்க்கிறோம்.
வணங்குவாய் செகசோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலயத்தில் தானுதித்து குருவாய் வந்து சனமான சமுசாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாலி போலிருந்து சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாயன்னு சொல்ற. அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாய் வணங்குவாய் செகசோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலயத்தில் தானுதித்து குருவாய் வந்து சனமான சமுசாரம் ஒன்றுமில்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகண்ட தலம் சென்றவரை அண்டுவாயே என்று சொல்லு. வணங்குவாய் வணங்கிடுங்க செகசோதி, இந்த உலகத்தில் குடியாய் வந்தவர் ஒருவனாகி ஒருவராகி அவர் மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்த இந்த மாபெரும் பூமியை இந்த உலகங்களை ஒரு வார்த்தையால் படைத்து மண்ணில் குணமான மனிதரை படைத்த பின்பு தன் குணமுத்த மனிதர்களை படைத்த பிறகு குவலயத்தில் தானித்து இந்த பூமியில் மனிதனாக தானே வந்து தோன்றி இந்த பூமியில அவரே வந்து தோன்றினாரே குருவாய் வந்து பூமியில மனுஷனாய் அவர் தோன்றினது மட்டுமல்ல நம் பாவத்திலிருந்து அதை அழித்து நம்மை மீட்க வந்தவர் சனமான சமுசாரம் ஒன்றுமில்லாமல் மற்ற மனிதர்களைப் போல இயல்பான இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாதவராக சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி உறவர வாழ்க்கையை மேற்கொண்டு தன் தவ வாழ்க்கையை முன்மாதிரியாக காண்பித்து அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அவருக்கு பிறகு தன் சித்தத்தை செய்யக்கூடிய சீடர்களை உருவாக்கிவிட்டு அகண்ட தலம் சென்ற அவரையே அண்டுவாயே அப்படின்னு சொல்றார். மீண்டும் வானுலகம் சென்ற அவரையே நீ நெருங்கி அவர் பாதம் தஞ்சம் அடைவாயாக என்று சொல்றார். குறளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது வணங்குவாயாக யார உலகத்துக்கு கூலியாக வந்தவர் ஒருவராகிய அவர் இந்த மாபெரும் பூமியை ஒரு வார்த்தையால் படைத்து தன் குணமொத்த மனிதர்களை படைத்த பிறகு பூமியில் மனிதனாக அவரே வந்து தோன்றி நம் பாவத்திலிருந்து அதை அழித்து நம்மை மீட்கும்படிக்கு வந்தவர் மற்ற மனிதர்களைப் போல இயல்பான இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாதவராக துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு தன் தவ வாழ்க்கையை முன்மாதிரியாக மற்றவர்களுக்கு காண்பித்து அவருக்கு பிறகு தன் சித்தத்தை செய்ய சீடர்களை உருவாக்கிவிட்டு வானுலகம் சென்ற அவரையே நீ நெருங்கி அவர் பாதம் தஞ்சம் அடைவாயாக சொன்னார். இதுக்கு உண்டான இணை வசனம் வந்து நாம் பார்க்கும்பொழுது பிலிப்பியர் 2:6-10 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமையை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாம் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம் அதாவது சிலுவின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் முடங்கும்படிக்கு என்று சொல்லி வசனம் காணப்படுகிறது. அடுத்து இன்னொரு பாடல் நாம் பார்ப்போம். திருமந்திரத்துல திருமலர் எழுதின திருமந்திரத்துல அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பதே. மீண்டும் ஒருமுறை அந்த பாடலை பார்க்கலாம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பரே. பதவுரையில பார்க்கும் பொழுது அன்பும் சிவமும் அன்பு வேறு சிவம் வேறு இரண்டு என்பர் ஒன்றல்ல இரண்டு என்பவர்கள் அறிவிலார் அறிவு இல்லாதவர்கள் அன்பே சிவமாவது அன்பு வடிவம் கொண்டவரே இறைவடிவம் கொண்டு வந்தவர் ஆறும் அறிகிறார். இதை யாருக்கும் தெரியாது அறிந்தவரும் கிடையாது. அன்பே சிவமாவது அன்பு கொண்டு இறைவடிவனாக வந்தவர் ஆறும் அறிந்த பின் இந்த உண்மையை ஒருத்த தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அன்பே சிவமா அன்பு கொண்ட இறைவடிவம் மனித அதாவது அன்பு கொண்ட இறைவடிவம் கொண்ட இறைவனின் அன்பை தன்னகத்தை உணர்ந்த பின்னாடி அமர்ந்திருப்பது இதை அடக்கி தனக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்களால மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்ற அன்பு வேறு பொருளை வந்து பார்த்தோம்னா திரண்ட பொருளை பார்க்கும்பொழுது அன்பு வேறு சிவமாக வந்தவர் இறைவன் வேறு வேறு இப்ப ரெண்டு பேர் ஒண்ணு இல்லப்ப இது வேற அது வேற அப்படின்னு சொல்றவங்க அறிவு இல்லாதவர்கள் அதை அறிந்திருக்க மாட்டாங்க. அன்புதான் சிவமாக இறைவடிவம் கொண்டு வந்தார் என்பதை அறிந்தவர் இல்லை. அன்புதான் சிவமாக இறைவடிவம் கொண்டு வந்தார் என்பதை ஒருத்தர் அந்த உண்மையை அறிஞ்சுக்கிட்ட பின்னாடி அவங்க அன்பு கொண்டு மற்றவர்களுக்கு இந்த உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது. இதுக்குண்டான வசனம் வேத வசனம் வந்து பார்த்தோம்னாக்கா 1 யோவான் 4:7-9 ஒரு வார்த்தை மட்டும் அதுல இருக்கு.
அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாக இருக்கிறார். செவ்வாக்கியர் வந்து சொல்லும் போது இன்னொரு பாட்டில் சொல்றார், நீரிலே முளைத்து எழுந்த தாமரையின் ஓரிலை நீரினோடு கூடி நின்றும் நீரில்லாதவாறு போல பாரிலே முளைத்து எழுந்த பண்டித பராபரம் பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டிருப்பீரே அப்படின்னு சொல்றார். நீரிலே முளைத்து எழுந்த தாமரையின் ஓரிலை நீரினோடு கூடி நின்றும் நீரில்லாதவாறு போல பாரிலே முளைத்து எழுந்த பண்டித பராபரம் பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டிருப்பீரே. குளத்துல இருக்கக்கூடிய தாமரை பூவை தண்ணியில தான் இருக்கு, ஆனா நீரோட கூட அது ஒட்டாத படிக்கு அதுல இருக்கக்கூடிய மெழுகு பூச்சி இருக்கிறது மாதிரி கடவுள் உலகத்தில் பாவ மனித ரூபத்தில் பிறந்து மனுஷனா வந்தாலும் கூட அவர் வேத பண்டிதராக வந்தாலும் பாவம் இல்லாதவரை இல்லாத பரிசுத்தராக வாழ்ந்த தன்மையை அறிந்து மகிழுங்கன்னு சொல்றாரு. உலகத்துல ஒரு மனுஷனா தான் வந்தாரப்பா, ஆனாலும் கூட எப்படி குளத்துல இருக்கக்கூடியதான தாமரை இலையானது தண்ணியில இருந்தாலும் அதுல தண்ணி ஒட்டாதது போல அவர் மனுஷனா இருந்தாலும் கூட வேத பண்டிதராக பரிசுத்தம் உள்ள ஒரு நிலையில அவர் பாவம் இல்லாதாரோ வாழ்ந்தார் என்பதை நீங்க அறிந்து மகிழுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட்டினத்தார் வந்து பாடல் வந்து ஒரு பாடல பார்ப்போம். எட்டு திசையும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருட்டி தம் கக்கத்தில் வைப்பர் கருத்தில் வையார் பட்ட பகை இரவென்று கூறிடும் பாதகரே அப்படின்னு சொன்னார். எட்டு திசையும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளைத்தோங்கும் சோதியை மூடரெல்லாம் கட்டி சுருட்டி தம் கக்கத்தில் வைப்பர் கருத்தில் வையார் பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகரே. கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கும் நிறைந்த சோதியாகிய கடவுள் பூ உலகில் வெளிச்சமாய் முளைத்து விளங்கினார். வெளிச்சமாய் வந்த கடவுளை மூடர் தங்கள் இருதயத்திலே வையாமல் பகலை இரவென்று சொல்லும் பாதகரானார்கள். அந்த வெளிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்காம அதை எடுத்து தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டி பகலே இரவென்று சொல்லக்கூடிய மூடகர் மூடர்னு சொல்லி சொல்றார், பாதகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். திருமண்டத்துல மந்திரத்துல நம்ம பார்க்கும்போது விண்ணின்றிழுந்து வினைக்கீடாய் நெய்கொண்டு தன்னின்ற தாளை தலை காவல் மேல் வைத்து உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணன்று காட்டி களிம்படுத்தானேன்னு சொல்றார். திருமந்திரத்துல திருமூலர் சொல்றார், விண்ணின்றிழுந்து பரலோகத்திலிருந்து உலகத்திலே இறங்கி வினைக்கீடாய் மெய் கொண்டு நம்முடைய பாவ வினைகளுக்கு ஈடு செய்யும் பொருட்டு மனித உடலை எடுத்து தன்னின்ற தாளை தனது கிருபை பொருந்திய பாதத்தை தலைக்காவல் மேல் வைத்து மனித புத்திக்கு காவலாக வைத்து உன்னின்று உருக்கி இருதய ஆசனத்தில் இருந்து கொண்டு பாவத்தினால் கடினப்பட்ட இருதயத்தை இழகச் செய்து தனது ஆனந்த தன்னுடையதான ஆனந்த கண்காட்டி பாவ அழுக்கை நீக்கினாரப்பா அவர்தான் பரம்பொருள் அப்படின்னு சொல்றார். திருமந்திரத்துல பதினொன்றாவது அதிகாரம் அந்த ஒன்னாவது பாட்டுல பார்க்கும்பொழுது, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு சுற்றாலை வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளையாமணி விளக்கே. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு சுற்றாலை வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே. அதாவது உள்ளம் பெருங்கோயில், நம் உள்ளம்தான் அவருடைய கருவறை. ஊனுடம்பு சுற்றாலை, இந்த தசையாலான இந்த உடல் அதுதான் வந்து கருவறை சுற்றி உள்ள பிரகாரம். வள்ளல் பிராணார்க்கு, இந்த வாழ்க்கைய அருக்குடையாக கொடுத்த வள்ளலாகிய அந்த இறைவனுக்கு வாய் கோபுர வாசல், நம் வாய் தான் அந்த கோயிலுடையதான வாசல். தெள்ள தெளிவார்க்கு, இவற்றை தெளிவாக அறிந்தவர்களுக்கு சீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொன்னா இந்த வாழ்க்கை அன்பின் கொடையாகும். சீவன் சொன்னா இந்த வாழ்க்கை, சீவன் சொல்லி சொல்றீங்களா அதுதான் சீவன். சிவலிங்கம் அன்பின் கொடையாக அவர் கொடுத்திருக்கிறாரப்பா. கள்ள புலனைந்தும், தீமைக்கு எளிதாக பயப்படும் இந்த ஐந்து புலன்களும், அதுதான் கள்ள புலனைந்தும் தீமைக்கு எளிதாக பயப்படும் இந்த ஐந்து புலன்களும் காலா மணி விளக்கே கோயிலின் அணையா விளக்குகளாக விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதன் திரண்ட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம் உள்ளம் கருவறை, அதான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், இந்த சதையாலான இந்த உடம்பு தான் வந்து கோயிலுடைய பிரகாரம். இந்த வாழ்க்கை வந்து அவர் கொடுத்ததான அவருடையதான அருட்கொடை. அதே போல நம்முடைய வாய் தான் உள்ளே சென்று வரக்கூடியதான கோபுரவாசல்,
இந்த உண்மையை தெளிவாய் அறிந்தவருக்கு இவ்வாழ்க்கை அன்பின் கடவுளிதான அன்பின் அருட்கொடை, இது அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அடுத்து தீமைக்கு எளிதாக பயப்படும் இந்த ஐந்து புலன்களும் கோயிலாகிய நம் உடலின் அணையாத விளக்காகவும் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்த பாட்டினுடைய கருத்து. இன்னொரு பாட்டு திருமந்திரத்திலே 13:1 பார்க்கும்போது, படமாடும் கோயில் பரமருக்கு ஒன்றியில், நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்ககா. நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியில், படமாடும் கோயில் பரமருக்கு அங்காகும். படமாடும், திரும்ப அந்த பாட்டை நான் சொல்றேன், படமாடும் கோயில் பரமருக்கு ஒன்றியில், நடமாடும் கோயில் நம்பருக்கு அங்ககா. நடமாடும் கோயில் நம்பருக்கு ஒன்றியில், படமாடும் கோயில் பரமருக்கு அங்காகும். என்ன அர்த்தம் கேட்டா, ஓவியங்களும் சிற்பங்களும் இருக்கக்கூடிய வரையப்பட்ட இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு நீங்க போய் எதை செய்தாலும் நடமாடும் கோயிலா இருக்கக்கூடிய மனுஷனுக்கு அது போய் சேராதப்பா. ஆனா நடமாடும் கோயிலாக விளங்கும் மனிதர்களுக்கு ஏதாகிலும் நன்மை செய்தால் அது ஆலயத்தில் இருக்கும், கடவுளுக்கு போய் சேருன்னு சொன்னாங்க. கோயில நீங்க போய் குடங்குடமா பால ஊத்தி அதை அபிஷேகம் பண்ணாலும் அதனால என்ன பயன்? எத்தனை பேர் ஒரு போல பால் இல்லாம வந்திருக்கிறான், அதை அவனுக்கு கொடுத்தா அங்க இருக்கக்கூடியதான் கோயில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு போய் சேருமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து நான் பார்க்கும்பொழுது பட்டினத்தார் பாடல வந்து பார்க்கணும். நீற்றை புனைந்தென்ன, நீராட போய் என்ன நீ மனமே, மாற்றி பிறக்க வகையிருந்தா இல்லையே, மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் கண்டாய், ஆற்றிற்கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றாயே. இன்னொரு முறை அந்த பாடல் நான் சொல்றேன். நீற்றை புனைந்தென்ன, நீராட போயின நீ மனமே, மாற்றி பிறக்க வகையறிந்தா இல்லையே, மாமரை நூல் ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றிற்கிடந்தும் துறை அறியாமல் அலைகின்றாயே. எப்பா, நெற்றியில திருநீர் நீ பூசிக்கிற, கோயில் கோயிலாக போயிட்டு நீராடுவதை விரும்புற, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய மனசுக்கு உண்டான, உன்னுடைய உள்ளத்திற்கு உண்டான மாற்றத்துக்கு வழி என்ன அது நீ தெரியலையே. ஏற்றி கிடக்கும் 7 கோடி மந்திரம் கண்டாய், பெரிய பெரிய நூலெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து என்ன செய்ய, நீ படிச்ச அந்த மந்திரங்கள் எல்லாம் படிச்சு பாக்குற, அதுல என்ன கண்ட? அப்ப அடுத்து சொல்லும்போது 4வது வாக்கியத்துல சொல்ற, ஆற்றிற்கிடந்தும் துறையறியாமல் அலைகின்றாயே. நீ கண்டது என்ன? என்ன செய்கிறோம் என்ற சிந்தனை கூட இல்லாமல் ஊர்தோறும் கோயில் கோயிலா போயிட்டு குளங்குளமா போயிட்டு மூழ்கி வரியே அப்படின்னு சொன்ன. நெற்றியில் திருநீர் பூசுகின்றாய், கோயில் கோயிலாக சென்று நீராடுவதை விரும்பும் மனமே உன் வாழ்க்கை மாற்றத்திற்குரிய வழி என்ன என்பதை அறியவில்லையே. பெரிய நூல்களில் புகழ்ந்து கூறும் கோடிக்கணக்கான மந்திரங்களை படித்தோம், அதனால் நீ கண்டது என்ன? என்ன செய்கிறோம் என்ற சிந்தனை கூட இல்லாமல் ஊர்தோறும் அலைந்து திரிகின்றாயே, இவைகளால் ஒரு பயனும் உனக்கு உண்டானதா நீ காணவில்லையே அப்படின்னு சொல்ற. அதுல யோவான் 3:3 வந்து நாம வந்திருக்கிறத நாம பார்த்தோம். அடுத்து சீடாசாரம், அதுல வந்து இன்னொரு சித்தர் சொல்றார், கட்டுண்ட கல்வன் தானோ கட்டினை விட்டுக் கொள்வான், விட்ட வேதனையை தீர்த்த விடுவிப்பான் ஒருவன் வேண்டும், அட்டமாசித்தியோ காலறிவினால் அறியலாகும், தட்டர பாசம் தீர்த்த தற்பர குருவே வேண்டும். கட்டுண்ட கல்வன் தானோ கட்டினை விட்டுக் கொள்வான், விட்ட வேதனையை தீர்த்து விடுவிப்பான் ஒருவன் வேண்டும், அட்டமாசித்தியோ காலறினால் அறியலாகும், தட்டர பாசம் தீர்த்த தற்பர குருவே வேண்டும். என்ன அர்த்தம் கேட்டா, ஒருத்தன் வந்து ஒரு திருடனை வந்து கையை கட்டி போட்டான், இப்ப இவன் கட்டுல இருந்து விடுவிக்கணும்னு சொன்னாக்கா இன்னொருத்தனுடைய உதவிக்க, அதே போலதான் ஒரு மனிதனுடைய பாவம் முழுவதையும் தீர்க்கணும்னு சொன்னா கடவுள் தான் குருவா வரணும், அவர் வந்தாதான் அவனுடையதான எல்லா துன்பத்திற்கும் விடுதலை கொடுக்க முடியும். அதான் அந்த பாட்டுல சொல்றார், வேறு ஒருவனால் கட்டப்பட்ட திருடன் தன் கட்டிலிருந்து அவிழ்த்து கொள்வானோ, வேதனை தீர்க்கும்படி வேறொரு ஆள் உதவி செய்ய வேண்டும். அதுபோல மனிதரின் பாவம் முழுவதையும் தீர்க்க கடவுளே குருவாக வர வேண்டும். 8 மகா சித்திகளையோ மனிதரின் நூலில் ஒரு பங்கு அறிவை கொண்டு அறியலாம் அப்படின்னு சொல்ற. இத கடவுள் இருந்தாதான் இந்த சத்தியத்தை நாம் உணர முடியும்னு சொல்லி சொல்றேன். அப்போ ஒருத்தனுடைய கை கட்டப்பட்டதுன்னா இன்னொருத்தர் வந்து உதவி செஞ்சாதான் அவருடைய அந்த கையுடைய கட்டை அவிழ்க்க முடியும். அது எப்படி உண்மையோ அதே போல மனிதருடைய பாவம் முழுவதும் தீர்க்கணும்னு சொன்னா கடவுள் தான் அவனுடைய பாவத்திற்கு ஈடுகொண்டு அவனை போல மனுஷனா வந்து அவர் தன்னை பலி ஆக்கினார் தான் முடியும். இதுதான் அந்த நூல்ல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சீடாசாரம் வந்து சொல்றேன். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது அகத்தியர் ஞானத்துல வந்து பார்க்கணும், உச்சுடரும் முந்தாம் மும்மூர்த்தி அல்ல,
மூவருமே ஆளுருவம் ஒன்றேயாகும். அச்சுதாம் இவர்களுமே ஆண் பெண் அல்ல, அழியும் அல்ல, லிங்கம் அல்ல, அனாதியான சச்சிதானந்தனை வணக்கம் செய்து சற்குருவை தரிசித்து சரணம் பற்றி எச்சரிக்கை கொண்டு நடவப்பா அப்பா எண்ணிலா முத்தி வழியே எய்துவாயன்னு சொல்லு. கருத்து என்னன்னு கேட்டினா, முச்சுடராம் ஒன்றாம் முச்சுடரும் ஒன்றாம் மும்மூர்த்தி அல்ல, ஒளி வீசும் மூன்று சுடர்கள் போல் இவங்க காணப்பட்டாலும் அவர் மும்மூர்த்தி அல்ல, ஒருவர் தான். திருத்துவ கோட்பாட்டா வந்து அந்த வளர்க்கிறார். திருத்துவத்தில் மூவருமே ஆழத்துவம் உடையவர்களா இருந்தாலும் மூவர் அல்ல, ஒருவர் தான். மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட குணம் கொண்ட இறைவன் அவர் ஆனா ஆணும் கிடையாது, ஆண் அல்ல, பெண் அல்ல, ஆண் பெண் உருவம் கலந்த ஒரு திருநங்கையா அதுவும் அல்ல, லிங்க வடிவத்தில் அமைந்தவரும் அல்ல. எங்கும் நீக்கமர சத்து பிதா, சத்து ஆனந்தன் பரிசுத்தாவிய குறிப்பு சொல்லுவாங்க, சச்சிதானந்தன் சொல்லுவாங்க. ஆக விளங்கும் அவரையே உளமாற புரிந்து வணங்கி ஒப்புமை இல்லாத குருவாக விளங்கும் அவரை உள்ளத்தால் கண்டு அவர் பாதம் பின்பற்றி அவர் வழியில் பொய்களுக்கு ஆளாகாமல் எச்சரிக்கை நடந்து செல்வாயாக அப்பா. அப்படி நடந்து சென்றால் வறுமைக்குள் பேரின்ப வாழ்வை அடைவாய் என்று சொல்றான் பாடல். அடுத்து திருமந்திரத்துல இன்னொரு பாடல் நம்ம பார்ப்போம். ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் பேரறியாமை விளம்புகின்றேனே. மறுபடியும் அந்த பாடலை சொல்றேன். ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் பேரறியாமை விளம்புகின்றேனே. கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமை, இறைவனின் பெருமைகளை முழுமையாக அறிந்தவர் உலகில் யாரும் இல்லை. அவருடைய அன்பின் தன்மைகளை அகலமாக நீளமாக அறிந்தவர் யாரும் இல்லை. அதான் இரண்டாவது வாக்கியத்துல சொல்றார், யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், அவருடைய அன்பின் அகல ஆழத்தை நீளத்தை நாம் யாரும் அறிய முடியாதே. பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின், இன்ன பேர் தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட முடியாத மிகுந்த ஒளியுடன் விளங்கும் ஒருவராகிய உமது மூலத்தை ஆராய்ந்தும் அறிய முடியாமல் பாடுகின்றேனேன்னு சொல்றார் திருமூலர். உங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க மூலம் என்னன்னு தெரியாது, அதனாலதானப்பா எனக்கு தெரிஞ்ச நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னார். இறைவனின் பெருமைகளை முழுமையாக அறிந்தவர் உலகில் யாரும் இல்லை. அவருடைய அன்பின் தன்மைகளை அகலமாக நீளமாக அறிந்தவர் இல்லை. இதுதான் அவருடைய பெயர் என்று குறிப்பிட முடியாத மிகுந்த ஒளியுடன் விளங்கும் ஒருவராகி உமது மூலத்தை ஆராய்ந்தும் அறிய முடியாமல் பாடுகின்றேனேன்னு சொல்றார். அடுத்த சிவவாக்கியர் வந்து சொல்லும்போது இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்லும்போது சொல்றார், அறியும் அல்ல, அறனும் அல்ல, அயனும் அல்ல, அப்புறம் கருமை வெண்மை செம்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல, பெண்ணும் ஆணும் அல்லவே, துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அப்படின்னு சொல்றார். அறியும் அல்ல, அறனும் அல்ல, அயனும் அல்ல, இது இறை கோட்பாட்டே சொல்றார் சிவவாக்கியர். அப்புறம் கருமை வெண்மை செம்மையும் கடந்து நின்ற காரணம் பெரியதல்ல சிறியதல்ல, பெண்ணும் ஆணும் அல்லவே, துரியமும் கடந்து நின்ற தூர தூரமே அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம், கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அறியும் அல்ல, விஷ்ணுவும் அல்ல, அரணும் அல்ல, சிவனும் அல்ல, அயனும் அல்ல, அதைவிடவும் மேலான அப்புறம் கருமை, அதைவிட மேலான பண்புகளும் கடந்தவன், நிறங்களாலும் சுட்டி காட்ட முடியாத தன்மைகளையும் கடந்து நின்றவர், பெரியதோ சிறியதோ அல்ல, பெண்ணும் அல்ல, ஆணும் அல்ல, எல்லா சாதுரியங்களை காட்டிலும் கடந்து நின்ற மிக பரந்துபட்டவரை இறைவன் சொல்றார். மதங்களாலும் அவரை நம்ம அடைக்கிட முடியாது, நிறங்களாலும் அடைக்க முடியாது, தன்மைகளாலும் அடைக்க முடியாது, பண்புகளாலும் அவரு அடைக்கிட முடியாது, எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் இந்த பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியர் வந்து சொல்றார். திருமந்திரத்துல மறுபடியும் திருமுறை சொல்லும்போது சொல்றார், காட்டும் குறியும் கடந்த அக்காரணம் ஏட்டின் புறத்தை எழுதி வைத்து என் பயன், காட்டும் குறுநந்தி காட்டில் அல்லாது ஆட்டின் கழுத்தின் அதர் கரந்தற்றே அப்படின்னு சொல்றார். காட்டும் குறியும் கடந்த அக்காரணம் ஏட்டின் புறத்தை எழுதி வைத்து என் பயன், காட்டும் குறுநந்தி காட்டில் அல்லாது ஆட்டின் கழுத்தில் அதர் கரந்தற்றே. கருத்தை நம்ம பார்க்கும்போது, நாம் கண்ணில் காணும் உருவங்களும் அடையாளமும் இல்லாத காரணனாகிய கடவுளை
ஏட்டிலே புரியாமல் எழுதி வைத்தால் அதனால் என்ன பயன்? ஏற்ற காலத்தில் வெளிப்பட்ட கடவுளை சரியாக புரிந்து கொண்டு பின்பற்றாத செயல் ஆட்டின் கழுத்தில் உள்ள அதரில் பால் கரத்தலை போன்ற அறிவற்ற செயலாகும் சொன்னார். எல்லா ஏட்டையும் எழுதி வச்சிருக்கு. இப்ப பார்த்தோம்னா கூட ஒரு சகோதரர் வந்து கேட்டார், இது யான் இந்த பாடலுடைய கருத்தை இறைவனை பற்றி இயேசு பெருமானம் பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று காலம், இன்னொன்று அதன் கருத்து யார் எக்ஸ்போஸ் பண்ணுகிறது என்கிறதான நிலையில அந்த வார்த்தையினுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் இயேசு பெருமானை திருத்துவத்தை அல்லது இந்த தோமாவில் தமிழ் கிறித்துவத்தை தமிழர் சமயத்தை அதை நிறுவுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்க சொல்றார், நாம் கண்ணில் காணும் உருவங்களும் அடையாளமும் இல்லாத காரணாகிய கடவுளை ஏட்டில புரியாமல் எழுதி வைத்தால் அதனால் பயன் என்ன? ஏற்ற காலத்தில் வெளிப்பட்ட கடவுள், அவர் ஏற்றவனே என்ன செஞ்சிட்டார், அவர் வந்து வெளிப்பட்டு தன்னை பலியாக்கி அர்ப்பணிச்சுட்டு போயிட்டார். சரியாக புரிந்து கொண்டு பின்பற்றாத செயல், இப்ப இந்த உண்மையை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிட்டு பின்பற்றலைன்னு சொன்னா ஆட்டுக்கு வந்து ரெண்டு பக்கம் அந்த மடியை விட்டுட்டு அந்த ஆட்டினுடையதான கழுத்தை கொண்டு அதை ஆதர்னு சொல்லுவாங்க, அதுல எப்படி பால் கரத்தலை போன்ற அறிவற்ற செயலாகும் அதுக்கு ஒப்பனை அப்படின்னு சொல்லி சொன்னார். திருமந்திரத்துல திருமூலர் வந்து சொன்னார். இன்னொரு பாடல் நாம் பார்க்கும்போது, சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய் தத்தனை நல்கர்கள் காண அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் புண்ணியர் அத்தன் சிவன் என்றடி பணிவாரே அப்படின்னு சொல்றார். சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய் தத்தனை நல்கருளை காண அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் புண்ணியர் அத்தன் சிவன் என்றடி பணிவு. அதாவது கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை வடிவனாக கடவுள் குருவாக வந்து உலகத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தின கிருபை அறியாத தன் பொய்யால் மனக்கண் இருதயத்தை மறைக்கும்படி செய்து கொண்ட குருடர்னு சொல்றார். தான் பொய்யால அவனுக்கு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா மதத்துக்குள்ள அவன் இருக்கிறதுனால ஆன்மாவில கடவுளை அறிய தெரியாதனால வேண்டி அப்படிப்பட்டவன் அவனுக்கு வந்து இந்த அவரை நம்மை போல மனிதர் தான் சொல்லி சொல்லுவாங்களே தவிர கடவுளின் பிள்ளைகளோ அவரை என்ன சொல்லுவாங்க, அவர் கடவுள்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி இயேசு பெருமான இந்த மதவாதிகள் வந்து சொல்றாங்களோ அவர் வந்து வெளிநாட்டு கடவுள் அல்லது அவர் வந்து ஆன்மீகத்திற்கு தெரியாதவர் அல்லது இவர் வந்து வேறொரு நிலையில வந்தவர் கிறிஸ்தவங்கள்லாம் வந்து மதத்தை வந்து பரப்புறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்து புறம்பாக்கி உண்மையை அவங்க உணராதனால சொல்லக்கூடிய வார்த்தை எப்படியோ அதை தான் இங்க வந்து திருமந்திரத்துல திருமூலர்னு சொல்றார். சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய் தத்தனை நல்கருள் காண அதிமூடர் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா தூய்மை வடிவனாக கடவுள் குருவாக வந்து இந்த உலகத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தின கிருபையை அறியாத குருடர்கள் அவரை நம்ம போல மனுஷன் தான் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சிவன் என்றடி புண்ணியர் அத்தன் சிவன் என்றடி பணிவாரேன்னு சொல்றார். கடவுளின் பிள்ளைகள் அவரை உணர்ந்த உள்ளத்தால் உணர்ந்தவங்க மட்டும்தான் அவர் கடவுளுடைய அவங்க மட்டும்தான் இவர் கடவுள்னு சொல்லி சொல்லணும். அதான் இங்க சொல்றார். ஆகவே தூய்மை வடிவனாக கடவுள் குருவாக வந்து உலகத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தின கிருபை அறியாத குருடர்கள் மூடர்கள் அவரை நம்மை போல் மனிதர் என்பர் கடவுளின் பிள்ளைகளோ இவரே கடவுள் என்று வணங்குவர். இன்னொரு பாடல் திருமந்திரத்தில் பாருங்க, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. இன்னும் அந்த பாடலை பார்க்கலாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்மை பாவத்திலிருந்து மீட்க வந்த குருவாகிய இறைவனின் முகத்தை பார்த்தலும் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவதும் அவருடைய வார்த்தையை கேட்பதும் அவருடைய குணத்தின் உருவம் என்னதென தியானித்தலும் தெளிவு உண்டாக்கும் சொல்றார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அவர் வந்து இந்த முகத்தை நாம் பார்க்கிறோம், அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்றோம், திருநாமம் செப்பல் சொல்றது மற்றவங்களுக்கு சொல்றது, திருவார்த்தை கேட்டல் அவர் நம்மோடு கூட என்ன பேசுறாரு அவருடைய வார்த்தைகளை கவனிச்சு கேட்கறது, இதுதான் அவருடைய குணத்தின் உருவம் என்னது என்று தியானித்தலும் தெளிவு உண்டாக்கும். நமக்குள்ள அவருக்கு நமக்கு மத்தியில் இருக்கக்கூடியதான் உரு அந்த அதாவது இந்த அறிவுல அவரை அறிகிறதுல தெளிவை நமக்கு உண்டாக்கும், இன்னும் அதிகமா நம்ம அவருக்குள்ள வளர்ச்சியை உருவாக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதான் அந்த பாடல், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அந்த குருவினுடையதான திருமேனி காண்டல் அவரை பார்க்க நாம் முயற்சி எடுக்கிறது செபத்திலே நாம் வேண்டுதல்ல நாம் அவரை காண முயற்சி எடுக்கணும் இல்லையா, அது திருநாமம் செப்பல் அவருடைய நாமத்தை நாம வந்து மற்றவங்களுக்கு சொல்றது நாம போற்றுவது,
திருவார்த்தை கேட்டு அவருடைய வார்த்தை நம்மோடு கூட என்ன பேசுறாருன்னு சொல்லி கேட்கறது. இதுதான் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே, இதுதான் நமக்கு தெளிவு உண்டாக்கும்னு சொல்லி திருமந்திரத்துல திருமூலர் வந்து சொல்றார். பாம்பாட்டி சித்தர் வந்து சொல்லும்போது சொல்றார், பொய் மதங்கள் போதனை செய் பொய் குருக்களை புத்தி சொல்லி நன்னரில் போக விடுக்கும் மெய் மதந்தான் இன்னதென்று மேவ விழும்பும் மெய்குருவின் பாதம் போற்றி ஆடாய்ப்பாம்பேன்னு சொல்றார். பொய் மதங்கள் போதனை செய் பொய் குருக்களை புத்தி சொல்லி நன்னெறியில் போக விடுக்கும் மெய் மதந்தான் இன்னதென்று மேவ விளம்பும் மெய்குருவின் பாதம் போற்றி ஆடாய்ப்பாம்பே அப்படின்னு சொல்றார். என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டினா, கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையை மறைத்து பொய்களை போதனையாக சொல்லி மக்களை ஏமாற்றும் பொய் குருக்களை கூட ஆலோசனைக்குறி நல்வழியில் நடக்க வைக்கும் உண்மையான நல்வழி இதுவென்று மெய்கூறி நல்வழிப்படுத்தும் உண்மையான குருவின் பின்பற்றி போற்றி நடப்பாயாகன்னு சொல்றார். அவன் ஏற்கனவே பொய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான், மக்களை பொய்யான வழி நடத்துறான். அப்படிப்பட்டவனுக்கு எப்ப அதெல்லாம் தப்பு, இது நல்ல வழி, இதுல நட அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான குருடைய வழிகளை நீ பின்பற்றி நடவப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். பாம்பாட்டு சித்தருடையதான பாடம். அடுத்து நாம் பார்க்க போறது சித்தர்கள் வந்து இந்த விபிலிய கொள்கைகளை அவங்க வந்து சொல்லும்பொழுது நாம் பார்த்துருக்கோம். அப்ப அதோடு கூட அவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னொரு பாட்டுல வந்து சொல்றாங்க, ஒளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி, புலியிட்ட செப்பில் குற்றம் போமோ, அஞ்ஞானம் போகாது மூடருக்கென்று ஆடாய்ப்பாம்பே. பாம்பாட்டி சித்தர் சொல்றாரு, ஒளியிட்ட கற்சிலையில் உண்டோ உணர்ச்சி, உலகத்தின் மூடர்களுக்கு உண்டோ உணர்ச்சி, புலியிட்ட செம்பில் குற்றம் போமோ, அஞ்ஞானம் போகாது மூடருக்கென்றும் ஆடாய்ப்பாங்கே. ஒளி கொண்டு வடிவமைக்கப்பட்ட கற்சிலைக்கு உணர்ச்சி உண்டா? உலகத்தில் உள்ள மூடர்களுக்கும் உணர்ச்சி இல்லை. புளி போட்டு செம்பு பாத்திரத்தில் அழுக்குப்படியாமல் இருக்காது. புளி போட்டு நாம வந்து செம்பு பாத்திரத்துல தொலக்கினா கூட திருப்பி அழுக்கு வரும். உள்ளத்தில் அஞ்ஞானம் கொண்டவன் மூடரே அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிலையையும் எது சரியான பக்தி என்பதையும், அதாவது அனுதினமும் இறைவனை அண்டிக் கொள்ளக்கூடிய நிலையை பற்றி இங்க ஆலோசனையா வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து சொல்றார். குதம்ப சித்தர் வந்து சொல்லும்போது சொல்றார், கல்லீனை செம்பீனை கட்டையை கும்பூடல் புல்லரி வாகு மோடி, குதம்பாய் புல்லரி வாகு மோடி, நீண்ட கூறங்கினை நெடிய பருந்தினை வேண்டன் பயம் வருமோ, குதம்பாய் வேண்ட பயன் வருமோ, கல்லீனை செம்பீனை கட்டையை கும்பிடல் புல்லரி வாகுமோடி, குதம்பாய் புல்லரி வாகுமேடி, நீண்ட கூறங்கினை நெடிய பருந்தினை வேண்ட பயன் வருமோ, குதம்பாய் வேண்ட பயன் வருமோ. சரியான, அதாவது எது சரியான பக்தின்னு சொல்றது பார்க்கும்போது, கல்லால் செம்பால் கட்டையால் செய்யப்பட்ட உருவங்களை வணங்குதல், சிறுமதி தானே குரங்கு பருந்து முதலிய படைப்புகளை வணங்கி வேண்டுவதால் வரும் பயன் என்ன அப்படின்னு குதம்ப சித்தர் வந்து கேட்கிறார். சரி, அப்ப சிறுதெய்வ வணக்கத்தை பற்றி வந்துட்டு மறுத்து பேசும்பொழுது இன்னொரு சித்தர் வந்து சொல்லும்போது சொல்றார், எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ, அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றல்லோ, அங்குமிங்கும் ஆகின்ற ஆதிமூர்த்தி ஒன்றெனில் வங்கவாரம் சொன்ன பேய்கள் வாய்ப்புழுத்து மாழ்வரே. அதாவது மக்களை வந்து இதுதான் பக்தி இதுதான் பக்தின்னு சொல்லி மக்களை மதங்களை வச்சு வந்து பிரிச்சு ஆள்றானே அவன் என்ன ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதை பற்றி சொல்றதுதான் அந்த பாட்டு. எங்கள் தேவர் உங்கள் இப்ப உங்க கடவுள் வேற எங்க கடவுள் என்று இரண்டு தேவர் இருக்க முடியுமா? அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றல, அங்க ஒரு கடவுளும் இங்க ஒருத்தர் கடவுளும் இருந்தாக்கா முடியுமா? இப்ப ஆதியில இருக்கக்கூடிய கடவுள் ஒருத்தர் தானே, கடவுள் ஒருவர் தானே. அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றெனில் வங்கவாரம் சொன்ன பேர்கள் வாய்ப்புழுத்து, அப்படி வந்து பொய்யா மக்களை வந்து தேவையில்லாம குழப்பத்துக்குள்ள ஆளாக்கி அதுல சுகம் காண்றான் இல்லையா, அவன் வாயில புழு புழுத்து செத்து போவான் அப்படின்னு சொன்னார். அதான் சொல்றாரு, எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ, அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றல்லோ, அங்குமிங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றெனில் வங்கவாரம் சொன்ன பேர்கள் வாய்ப்புழுத்து மாழ்வரே. கருத்தினன் கேட்டினா, எங்கள் தேவர் உங்கள் கடவுள் என்று இரண்டு கடவுள் இல்லையே, எங்கும் நீக்கமறை நிறைந்த மூல பரம்பொருள் ஒருவர் தானே. மூல பரம்பொருள் ஒன்றாகி இருக்கும் பொழுது கடவுளால் வேதம் பேசுவோர் வாய்கள் புழு புழுத்து அழிவார் அப்படின்னு சொல்லி சொல்றார். கடைசியா குதம்ப சித்தர் இன்னொரு வந்து பாடல சொல்றாரு,
செத்து பிறக்கின்ற தேவரை துதிப்போர்க்கும் முத்திதான் இல்லையடி, கூதம்பாய் முத்திதான் இல்லையடி. தேவரும் சித்தரும் தேடும் முதல்வர் மூவரும் ஆவாரடி, கூதம்பாய் மூவரும் ஆவாரடி. செத்து பிறக்கின்ற தேவரை துதிப்போர்க்கும் முக்தி தான் இல்லையடி, கூதம்பாய் முக்தி தான் இல்லையடி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிறந்திருக்கும் சிறு தெய்வத்தை வணங்குபோர் இறைவனின் முக்தி பெற முடியாது. அடுத்து கீழே அதுக்கு வழியின்னு சொல்றாங்க, தேவரும் சித்தரும் தேடும் முதல்வர் மூவரும் ஆவாரடி, கூதம்பாய் மூவரும் ஆவாரடி. தேவர்களும் சித்தரும் நாடி தேடுறாங்க இல்லையா, மூல பரம்பொருள் முதன் யார் என்றால் அவர்தான் மூவரு கடவுள். இங்கே சொல்றாங்க பாருங்க, தேவரும் சித்தரும் தேடும் முதல்வர் மூவரும் ஆவாரடி, கூதம்பாய் மூவரும் ஆவாரடி. தேவர் சித்தர் எல்லாரும் தேடக்கூடிய மூல பரம்பொருளாகிய முதல்வன் யார், மூல பரம்பொருள் கடவுள் யாருன்னு சொன்னா அவங்க மூவரு கடவுள். மூவுரிமை கோட்பாட்டை இங்க வலியுறுத்தி வந்து சொல்றாங்க. இதுதான் நம்ம வந்து வேதாகமத்துல வந்து பார்க்கணும். 1 Corinthians 8:4-6 பார்க்கணும். கடவுள் ஒருவரே, கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் ஒருவரே, அவர் அனைவரின் மீட்புக்கு ஈடாக தம்மையை கையளித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது. 1 Timothy 2:5-6, 1 Corinthians 8:4. சரி, பிறவி சுழற்சி கொள்கைய இந்த சித்தர்கள் வந்து மறுத்திருக்கிறாங்க. ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷனைக்கு நியமிக்கப்பட்டு திருவிழை நமக்கு வேதாகம் நமக்கு சொல்லுகிறோம். அததான் வந்து இவங்களும் சொல்லியிருக்காங்க, பிறவி சுழற்சி கொள்கையெல்லாம் கிடையாது. இந்த பிறவில ஒருத்தன் பிறக்கிறான், அடுத்த பிறவில வேறவா பிறக்கிறான் என்பதெல்லாம் மூடத்தனம். அது ஒரே தரம் பிறப்பதும் அந்த வசனத்தின் அடிப்படையில வந்துட்டுதான் வந்து அவங்களுக்கு அந்த கருத்தை அன்றைக்கு அவங்க கோணத்துல சொல்லியிருக்காங்க. அதான் நான் பாக்குறேன் இந்த பாடல்ல வந்து சிவவாக்கியர் சொல்றார், கரந்தபால் மடிபுகா கடந்தவெண்ணை மோர்புகா, உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உடல் புகா, விழுந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. கரந்தபால் பசுமடியிலிருந்து கரந்தபால் மீண்டும் அந்த மடி சேர முடியாது, கடைந்த வெண்ணை மீண்டும் மோர்ல வந்து புக முடியாது, உடைந்த சங்கின் ஓசை மீண்டும் சங்கிற்குள் அடைய முடியாது, உடலை பிரிந்த உயிர்களும் மீண்டும் அதே உடலை அடைய முடியாது, மரத்திலிருந்து உதிரக்கூடிய காயும் பூவும் எதுவானாலும் திரும்ப மரத்துல போயிட்டு அது ஒட்டிக்கிட முடியாது, இறந்தவர் மீண்டும் மறுபடியும் பிறக்க முடியாது. அதான் நம்ம வசனத்துல வந்து பார்க்கணும், Hebrews 9:27-28 அன்றியும் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே இயேசு பெருமானும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று சொல்லப்பட்டது. இந்த கருத்தை தான் வந்து சிவவாக்கியர் வந்து பிறவி சுழற்சிக்கு இந்த மறுப்பு கொள்கைக்கு உண்டான ஒரு நிலையில வந்து இந்த பாடல வந்து சொல்றார். சாதி பேத எதிர்ப்பை பற்றி சிவவாக்கியர் வந்து சொல்லும்போது சொல்றார், சாதி யாவது ஏதடா சலந்திரண்ட முன் நீரெல்லாம், பூத வாசல் ஒன்றல்லோ பூதம் அமைந்து ஒன்றல்லோ, காதில் வாளி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றல்லோ, சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே அப்படின்னு சொன்னார். சாதியாவது ஏதடா சலந்திரண்ட நீர் எல்லாம், பூத வாசல் ஒன்றல்லோ பூதம் அமைந்து ஒன்றல்லோ, காதில் வாளி காரை கம்பி பாடகம் பொன் ஒன்றல்லோ, சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையே. கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஒரே பொன் பல வடிவங்கள்ல பல அணிகளாக எப்படி செய்யப்படுதோ அதே போல எவ்வளவு மனிதரா இருந்தாலும், கருப்போரோ வெளுப்போரோ அவரு வெள்ளையரோ என்ன யாரா இருந்தாலும், எல்லாரும் ஒரே வழிதான் உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றனர். இதில் உருவம் கொண்டோ நிறத்தை கொண்டோ சாதி பேதம் பார்த்து மக்களை பிரித்தாலும் கூறுகள் மனிதத்தன்மையாகாது அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. ஒரே பொன் பல வடிவங்களில் பல வகை அணிகலன்களாக செய்யப்படுவது போல எவ்வகை மனிதராக இருந்தாலும் எல்லாரும் ஒரே வழியில் தான் உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றனர். இதில் உருவம் கொண்டோ நிறத்தை கொண்டோ சாதி பேதம் பார்த்து மக்களை பிரித்தாலும் கூறுகள் மனிதத்தன்மை ஆகாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு திருவசனத்தை நான் பார்க்கும்பொழுது Colossians 3:11, இப்புது வாழ்வில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் பெற்றவன் என்றும் பெறாதவன் என்றும் இல்லை, மிலேச்சன் என்றும் சீத்தியன் என்றும் இல்லை, அடிமை என்றும் உரிமை குடிமகன் என்றும் இல்லை, இயேசுவே அனைவரிலும் அனைத்துமானவர். இந்த கருத்தை தான் அவங்க சாதி பேதத்தை எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லி நான் பார்க்கணும். அடுத்து நான் பார்க்கறது, பார்ப்பார்கள் மேலென்னும் பறையர்கள் கீழென்றும் தீர்ப்பாக சொல்லுவனது என்ன, குதம்பாய் தீர்ப்பாக சொல்லுவது என்ன. எப்படி வரும்னா,
பார்ப்பார்கள் மேல் என்னும் பறையர்கள் கீழே என்றும் தீர்ப்பாக சொல்வது என்ன கூதம்பாய் தீர்ப்பாக சொல்வாது என்ன பற்பல சாதி யாய் பாரில் பகுத்தது கற்பனை ஆகும் அடி கூதம்பாய் கற்பனை ஆகும் அடி. சாதி ஏற்றத்தாழ்வை பற்றி பிராமணர்கள் வந்து ஏற்படுத்துறது பார்ப்பனை ஏற்படுத்துவது பற்றி அவங்க வந்து சித்தர்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. பார்ப்பார்கள் மேல் என்னும் பறையர்கள் கீழ் என்றும் தீர்ப்பாக சொல்வது என்ன கூதம்பாய் தீர்ப்பாக சொல்வது என்ன பற்பல சாதி யாய் பாரில் பகுத்தது கற்பனை ஆகும் அடி பூதம்பாய் கற்பனை ஆகும் அடி. கருத்து பார்த்தோம்னா முதல் பாடல் சொல்வது பார்ப்பனர் உயர்ந்தது என்றும் பறையர்கள் கீழானது என்றும் தீர்ப்பாக சொல்வது நீதி அல்ல. எப்படி தீர்ப்பானு சொல்ல முடியும், அது நீதியே இல்லை. அடுத்த பாட்டுல மூன்று வரியில சொல்லும்போது சொல்றாங்க, பற்பல சாதி பிரிவுகளை பூமியில் வகுத்து வழிவகை செய்தது உண்மை அல்ல, அவை யாவும் கற்பனைகளே. அப்ப நீங்க மக்களை பிறப்பால இவன் உயர்ந்தவன் இவன் சாதியால இவன் கீழ்ந்தவன் கீழானவன் சொல்லிட்டு நீங்க பிரிச்சு வைக்கிறது கடவுளுக்கு விரோதமானதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓங்கி அவங்க அந்த உண்மையை வந்து வெளிப்படுத்திருக்கிறான். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய, இத்துடன் முடிவடைகிறது. வேற ஏதாவது கருத்து காரியங்கள் இருந்தால் நீங்க நம்ம சந்தேகங்கள் தான் நம்ம கேட்கலாம். எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இளையேற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களை படித்த தேவாதி தேவன் கட்டாதி கட்டர் ராஜாதி ராஜன் திராவிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவன் வெளியேற பெற்ற நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் அருமை ஆண்டவர் அருமையான தந்தையாகிய கடவுள் இருக்கிறது போல இந்த காலகட்டத்துல அருமையான எங்களுக்கு கொடுத்த மூ தெய்வநாயகம் ஐயா அவர்களுக்காக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பெரியவர் சிறியவர் அனைவரையுமே நாங்கள் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உலகத்தில் இருந்து கேட்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி இந்த செய்தி இன்னும் அநேக சீக்கிரமாக போய் எல்லா பிள்ளைகளுக்கும் சேர்வதற்கு உன்னுடைய பரிசுத்த ஆவியின் கையில இதை அர்ப்பணித்து இந்த அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் நாங்கள் செய்த தவறுகளை இருவரைக்கும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு நடத்தி வந்த தேவன் இனியும் உங்கள் கரங்களே எங்களை ஒப்படைக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் சொல்லி அழைத்த தேவன் இனி எங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் சித்தத்தின்படி நடக்க இந்த குழுவில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளும் உன் கரங்களால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அனைவருக்கும் அனைவருக்கும்